ஹலோ, எயித் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எயித் ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் இருக்கக்கூடிய நாலாவது பாடமான லைட், ஒளியியல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரி, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இது பார்ட் 1A. ஆக்சுவலாக இந்த பார்ட் 1A நான் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மிரர்ஸை பற்றி படிக்க போகிறோம், கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மிரர்ஸு, அதுக்கப்புறம் கான்கேவ் மிரரு, கான்வெக்ஸ் மிரரு, இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்கேவ் மிரர், இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் மிரரு, டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரரு, ப்ராப்ளம்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் கான்கேவ் மிரர், அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர், பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் லைக் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இதையெல்லாம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சரி, முதல்ல நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கு வருவோம். சரியா? சரி, இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, வி கேன் சி திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஒன்லி வென் த லைட் ரிஃப்ளெக்டட் பை தம் ரீச்சஸ் அவர் ஐஸ். ஸோ ஒரு பொருளின் மேலே ஒளிப்பட்டு அந்த ஒளியானது அந்த பொருளால் ரிஃப்ளெக்ட் பண்ணப்பட்ட பிறகு அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணப்பட்ட லைட்டு நம்ம கண்ணு மேலே படும்போது தான் நம்மளுக்கு அந்த பொருள் தெரியும் அப்படின்றத இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்போ நம்ம வந்து லெமன் எடுத்துக்கிறேன், இது வந்து கிரீன் கலர் லெமன் எடுத்துக்கிறேன். இந்த கிரீன் கலர் லெமன் எதனால நம்மளுக்கு கிரீன் கலராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஒயிட் லைட்டு சூரியன்கிட்டருந்து வர்றது ஒயிட் லைட்டுன்னு பேர். ஒயிட் லைட்டில் ஏழு கலர் அடங்கியிருக்கும். ஏழு கலர்னு என்னது? விப்கியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விப்கியார்ன்றது என்னது? இது இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே நான் ஒரு பெண் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பெண் எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ வந்து பாருங்கள், விப்கியாரில் என்னென்னலாம் இருக்குது? வாய்லைட், இண்டிகோ, அதுக்கடுத்து என்னது? ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கலர் இருக்குது. ஸோ ஒயிட் லைட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தி செவன் கலர்ஸ். ஸோ ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு வேவ் லென்த் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வயலெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4100 ஆங்ஸ்ட்ராங், இண்டிகோவுக்கு பார்த்தீங்கன்னா 4400 ஆங்ஸ்ட்ராங், ப்ளூ லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4700 ஆங்ஸ்ட்ராங், கிரீன் லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5150 ஆங்ஸ்ட்ராங், எல்லோ லைட்டுக்கு வந்து 5600, ஆரஞ்சுக்கு வந்து 6200, ரெட்டுக்கு வந்து 7000 ஆங்ஸ்ட்ராங் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது ஒன்று ஒன்றுக்கும் வேவ் லென்த்து நான் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ ஒரு ஒரு லைட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கேன், வேவ் லென்த்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. வேவ் லென்த்து நம்ம எப்படி எழுதுவோம்? லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். எல்லாமே ஆங்ஸ்ட்ராங் யூனிட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆங்ஸ்ட்ராங் எப்படி நம்ம எப்படி ஏ போட்டு இங்கே ஒரு டிகிரி போடுற மாதிரி ஒரு சின்ன இது போடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைட்டோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னா நம்ம என்ன பண்ணோம், 7000 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த கிரீன் கலர் லெமன் எதனால் கிரீன் கலர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த சூரியன்கிட்டருந்து வரக்கூடிய ஒயிட் லைட்டில் ஏழு கலரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. விப்கார்ன்ற ஏழு கலரும் ப்ரெசென்ட் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த லெமன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிரீன் கலரை தவிர மற்ற எல்லா கலரையும் வந்து என்ன பண்ணும், அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். கிரீன் கலரை மட்டும் என்ன பண்ணோம், ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதாவது ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட்டை மட்டும் அது என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மற்ற எல்லா வேவ் லென்த் இருக்கக்கூடிய எல்லா லைட்டு அது என்ன பண்ணிக்குது, எல்லா கலரையும் அது என்ன பண்ணிக்கிது, அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ லெமன், கிரீன் கலர் லெமன் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு ரிஃப்ளெக்ட் ஒன்லி கிரீன் கலர் லைட் அண்ட் அப்சர்வ் ஆல் அதர் சிக்ஸ் கலர்ஸ். அதனால தான் நம்ம அந்த கிரீன் கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணப்பட்ட கிரீன் கலர் லைட்டு மட்டும் வந்து நம்ம கண்ணில் வந்து படுது. அதனால நம்மளுக்கு இந்த லெமன் வந்து என்ன பண்ணுறது, கிரீன் கலரில் தெரியுது. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தி கலர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் மெட்டீரியல் இஸ் டிட்டர்மைன்டு பை தி வேவ் லென்த் இட் அப்சர்வ்ஸ் அண்ட் தோஸ் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். த கலர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் மெட்டீரியல் இஸ் டிட்டர்மைன் பை தி வேவ் லென்த் இட் அப்சர்வ்ஸ். ஸோ எந்த மாதிரி வேவ் லென்த் இருக்கக்கூடிய கலரை அது அப்சர்வ் பண்ணிக்குது, எந்த மாதிரி வேவ் லென்த் இருக்கக்கூடிய கலரை வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறன்றது வச்சு தான் அந்த பொருளோட கலர் தெரியுது. அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஸ் த கலர் ஆஃப் த வேவ் லென்த் இட் ரிஃப்ளெக்ட். ஒரு பொருள் வந்து எந்த கலரில் தெரியுதுன்றது அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அது எந்த வேவ் லென்த்து இருக்கக்கூடிய கலரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுன்றதை நம்பி தான் இருக்குது. மெட்டீரியல் தட் ரிஃப்ளெக்ட் ஆல் வேவ் லென்த் ஆஃப் விசிபிள் லைட் அப்பியர்ஸ் ஒயிட். ஸோ ஒரு பொருள் வெள்ளையாக தெரியறதுக்கு காரணம்னா அது மேலே அந்த ஒயிட் லைட் வந்து படுது. ஒயிட் லைட்டில் ஏழு கலரும் இருக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேவ் லென்த் இருக்கக்கூடிய கலரும் வந்து படுது. அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏழு கலரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏழு வேவ் லென்த்து இருக்கக்கூடிய கலரையும் என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த காம்பினேஷன் ஆஃப் செவன் கலர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஒயிட் லைட். அதனால தான் அந்த பொருள் வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒயிட்டாக தெரியுது. எ மெட்டீரியல் தட் அப்சர்வ்ஸ் ஆல் த வேவ் லென்த் ஆஃப் விசிபிள் லைட் அப்பியர்ஸ் பிளாக். ஸோ ஒரு பொருள் ஏன் கருப்பாக தெரியுது, கருப்பு கலர் பொருள்லாம் பண்ணுன்னா ஆல் த செவன் கலர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிக்கும், ஒன்றுத்தை கூட அது நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கலராக நம்ம கண்ணுக்கு வந்து படுறதில்ல, அதனால அந்த இடம் இருட்டாக தெரியுது. அந்த இருட்டு தான் நம்மளுக்கு டார்க்னஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எ கிரீன் லைம் அப்சர்வ் மோஸ்ட் வேவ் லென்த் பட் ரிஃப்ளெக்ட் கிரீன். ஸோ த லைம் லுக்ஸ் கிரீன் ஆஸ் ஷோன் பிலோ. ஸோ இந்த
இந்த லெமன் வந்து என்ன பண்ணிருக்கு, லெமனோ லைமோ அப்படின்னு வச்சுங்க, இந்த லைம் என்ன பண்ணுது, கிரீன் கலர் வேவ்லென்த், அதாவது 5150 ஆங்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய அந்த வேவ்லென்த் இருக்கக்கூடிய கிரீன் லைட்டை மட்டும் அது என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது, மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. ஸோ அந்த கிரீன் கலர் லைட்டு நம்ம கண்ணில் வந்து படும்போது அந்த எலுமிச்சம்பழம் நம்மளுக்கு பச்சையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். லைட்ன்றது ஆற்றலின் ஒரு வகை, அது வந்து நேர்கோட்டில் தான் வந்து பிரயாணம் பண்ணோம். ரிஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் இஸ் அப்ளைட் இன் வேரியஸ் டிவைசஸ் தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்பு, பைனாகுலரு, அதுக்கப்புறம் கேமரா, அதுக்கப்புறம் சாதாரண முகம் பார்க்குற கண்ணாடி, இந்த மாதிரி பலவிதமான டிவைஸ், வேறு எதுனா கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், இந்த மாதிரி பலவிதமான டிவைசஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லா டிவைஸ்லேயும் ரிஃப்ளெக்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, இப்போ அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து ரெண்டு வகையான மிரர் இருக்கு, ஒன்று பிளேன் மிரர், ஒன்று கர்வ்டு மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிளேன் மிரர்ன்றது என்னது, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி தான் வந்து பிளேன் மிரர். கர்வ்டு மிரர்னா எக்ஸாம்பிள்னா நான் சொல்லலாம், ஸ்பெரிக்கல் மிரர் எக்ஸாம்பிள் சொல்லலாம், பேரபோலிக் மிரர் எக்ஸாம்பிள் சொல்லலாம், அப்புறம் வந்து எலிப்சாய்டல் மிரர் எக்ஸாம்பிள் சொல்லலாம், சிலிண்ட்ரிக்கல் மிரர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, கர்வ்டு மிரர் தான். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் இந்த பாடத்தில் வேறு என்ன படிப்போம், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பற்றி படிப்போம், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனை பற்றி படிப்போம். யூ வில் ஸ்டடி அபவுட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ பெரிஸ்கோப்பு, கலைடோஸ்கோப்பு, இதெல்லாம் வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல் தான் வந்து ஒர்க் ஆகுது, அதை பற்றியும் படிப்போம். அதுக்கப்புறம் மிரர்ன்றதை பற்றி படிக்கலாம். இப்போ மிரர் இஸ் அன் ஆப்டிக்கல் டிவைஸ் வித் எ பாலிஷ்டு சர்ஃபேஸ் தட் ரிஃப்ளெக்ஸ் தி லைட் ஃபாலிங் ஆன் இட். ஸோ மிரர்ன்றது என்னதுன்னா ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ், அதனோட ஒரு சர்ஃபேஸ் வந்து பாலிஷ் பண்ணப்பட்டிருக்கும், அந்த இடத்துல தான் வந்து லைட் பட்டு பிரதிபலிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது, மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பாருங்க, டிபிக்கல் மிரர் இஸ் அ கிளாஸ் ஷீட், ஒரு கிளாஸ் ஷீட் எடுத்துங்க, அந்த கிளாஸ் ஷீட்டோட பின்பகுதி, இப்போ வளைஞ்ச கிளாஸ் ஷீட்டும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் ஷீட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து பிளேன் மிரர்னு சொல்லுவோம், இது வந்து என்ன பண்ணுவோம், கர்வ்டு மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கர்வ்டு மிரர் எடுத்திங்கன்னா ஒரு பகுதியில் வந்து என்ன பண்ணுவோம், அலுமினியம் கோட்டிங் இல்லை சில்வர் கோட்டிங் அப்படி கொடுத்துருப்போம். ஸோ இந்த சைடில் லைட்டு பட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஆனால் இந்த சைடில் லைட்டு பட்டால் என்ன பண்ணுவோம், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இந்த சைடில் இருக்குது, இதில் பட்டால் லைட் வந்து என்னது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், இப்படி பட்டால் வந்து லைட் என்ன வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஸோ இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன், டிபிக்கல் மிரர் இஸ் அ கிளாஸ் ஷீட் கோட்டட் வித் அலுமினியம் ஆர் சில்வர் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைஸ் டு ப்ரொடியூஸ் அன் இமேஜ். மிரர் ஹாவ் அ பிளேன் ஆர் கவுட் சர்ஃபேஸ், மிரர் வந்து என்ன பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி பிளேன் சர்ஃபேஸ் இருக்கலாம், கவுட் சர்ஃபேஸ் இருக்கலாம். கவுட் மிரர்ஸ் ஹவ் சர்ஃபேஸஸ் தட் ஆர் ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபோலிக் அண்ட் எலிப்சாய்ட். ஸோ கவுட் மிரர் எத்தனை வகைப்படும், ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரர், பேரபோலிக் மிரர், எலிப்சாய்ட் மிரர் அப்படின்னு நாலு வகைப்படும். ஷேப் ஆஃப் மிரர் டிட்டர்மைன்ஸ் டைப் ஆஃப் த இமேஜ் இட் ஃபார்ம்ஸ், சிலது வந்து என்லார்ஜ் இமேஜ் ஃபார்ம் ஆகும் சில மிரரில், சில மிரரில் வந்து ரெடியூஸ்டு இமேஜ் ஃபார்ம் ஆகும், டிமினிஷ்டு இமேஜ் ஃபார்ம் ஆகும், சிலதில் விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும், சிலதில் வந்து ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டைப் ஆஃப் மிரர் ஷேப் ஆஃப் மிரர் பொறுத்து தான் அந்த டைப் ஆஃப் இமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிளேன் மிரர் ஃபார்ம் த பர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியில் பார்த்தா மனுஷனோட மொத்த உருவம் அப்படியே தெரியுது, ஆப்ஜெக்ட் சைஸுக்கு ஈக்குவலாக இமேஜ் சைஸ் இருக்கும், லேட்ரலி இன்வெர்ட்டடாக இருக்கும், லெஃப்ட் டு ரைட் என்ன பண்ணியிருக்கோம், இடவள மாற்றம் அடைஞ்சு இருக்கும், நம்ம லெஃப்ட் ரைட் ஹேண்டில் தலை வரணும், அங்கே கண்ணாடி வந்து லெஃப்ட் ஹேண்டில் தலை வர்ற மாதிரி காமிக்கும், அந்த லேட்ரல் இன்வெர்ஷன் மட்டும் இருக்கும், மற்றபடி எரக்ட் இமேஜ் நம்மளுக்கு கிடைக்குது பிளேன் மிரரில், அதாவது முகம் பார்க்குற கண்ணாடியில். கவுட் மிரர்ஸ் ப்ரொடியூஸ் இமேஜஸ் தட் ஆர் எய்தர் என்லார்ஜ்ட் ஆர் டிமினிஷ்டு. ஸோ கர்வ்ட் மிரர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கிறீங்க, இல்லை கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு ஒரு மிரரில் வந்து என்லார்ஜ் பண்ணப்பட்டு இமேஜ் காண்பிக்கப்படும், ஒரு மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா டிமினிஷ் பண்ணப்பட்ட இமேஜ் காணப்படும், அதாவது இமேஜ்னா பிம்பம் வந்து பெரிதாக்கப்பட்டு காணப்படும், சில இதில் வந்து சிறிதாக்கப்பட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தின் லேயர் ஆஃப் மோல்டன் அலுமினியம் ஆர் சில்வர் இஸ் யூஸ்ட் ஃபார் கோட்டிங் கிளாஸ். ஸோ கிளாஸ் கோட்டிங் பண்ணுறதுக்கு, கிளாஸோட பின்புறம் கோட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அலுமினியத்தை உருக்கி அந்த லிக்விடை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறோம், அந்த கண்ணாடியோட பேக் சைடில் பூசுகிறோம், இல்லாட்டி சில்வரை உருக்கி அந்த லிக்விடை எடுத்து பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரரோட கிளாசிஃபிகேஷன், மிரர் வந்து ரெண்டு வகைப்படுங்க, ஒன்று பிளேன் மிரர், ஒன்று வந்து என்னது கர்வ்டு மிரர். இந்த கர்வ்டு மிரர் திரும்ப நாலாக பிரிக்கலாம், ஒன்று ஸ்பெரிக்கல் மிரர், ஒன்று வந்து சிலிண்ட்ரிக்கல் மிரர், ஒன்று வந்து பேரபோலிக் மிரர், ஒன்று வந்து எலிப்சாய்டு மிரர். இந்த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்றது எங்கே யூஸ் ஆகுது, ஹால்வேலெலாம் யூஸ் ஆகுது, அதாவது ஹோட்டலு, பெரிய பெரிய ஷாப்பிங் மாலு, அதுக்கப்புறம் சினிமா தியேட்டரு, அங்கெல்லாம் வாசலில் வந்து இந்த ஸ்பெரிக்கல் மிரர் வச்சிருப்பாங்க, அது கான்வெக்ஸ் மிரராக இருக்கலாம், கான்வெக்கேவ் மிரராக இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிரர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஸ்பெரிக்கல் மிரர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹால்வேல வச்சிருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் மிரர் வந்து
அந்த வாசலில் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூற்றுக்கணக்கான மக்களை வந்து இந்த சின்ன கண்ணாடியிலே பார்க்கலாம். அங்கே என்ன ஆக்டிவிட்டி நடக்குது, எதனா அசம்பாவிதம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் அதாவது செக்யூரிட்டி வந்து இந்த கண்ணாடி வழியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்தெந்த வண்டிங்க உள்ள வருது, எந்தெந்த வண்டிங்க வெளியே போகுது அப்படின்றத பல நூற்றுக்கணக்கான வண்டிகளை இந்த சின்ன கண்ணாடியிலே நம்மளால் பார்க்க முடியும். இது ஹால்வேல வச்சிருக்க மிரர் தான் ஸ்பெரிக்கல் மிரர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் மிரர்னு ஒன்று இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் மிரர் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அனமார்ஃபிக்கல் ஆர்ட், அனமார்ஃபிக் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அனமார்ஃபிக் ஆர்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அவங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. தரையில் ஒரு கோணத்துலேருந்து பார்க்கும்போது இந்த பெயிண்டிங் டிஸ்டார்டடாக தெரியுது, அதாவது ஒழுங்கற்றதாக தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் மிரரில் அதே பெயிண்டிங்கை வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் பார்க்கும்போது அன்னை தெரசா தெரியுறாங்க பாருங்க, மதர் தெரசா. ஸோ இது அனமார்ஃபிக் ஆர்ட்னு சொல்லுவாங்க. இந்த அனமார்ஃபிக் ஆர்ட் செய்யறதுக்கெல்லாம் வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் மிரர் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பேரபலிக் மிரர் பாருங்க, பேரபலிக் மிரர் எங்கே இருக்கு யூஸ் ஆகுதுன்னா சோலார் குக்கர், சோலார் வாட்டர் ஹீட்டர் இதில் எல்லாம் இந்த பேரபலிக் மிரர் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ எலிப்சைடு மிரர், இந்த எலிப்சைடு மிரர் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஆர்னமெண்டல் லேம்ப்லாம் கூட யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்க ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்பெரிக்கல் மிரர் ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று கான்கேவ் மிரர், ஒன்று வந்து என்னது கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, அது கான்கேவ் மிரர் இருந்தாலும் சரி கான்வெக்ஸ் மிரர் இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு ஸ்பியர்லேருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்டது போல இருக்கிறதுனால அது பேர் வந்து என்னது ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்பெரிக்கல் மிரர் ஆர் ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். இஃப் த கர்வ்டு மிரர் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்பியர் தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்பெரிக்கல் மிரர். ஒரு கர்வ்டு மிரர் வந்து ஒரு ஸ்பியர்லேருந்து கட் பண்ணி எடுத்தா போல இருந்ததுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்கள் ஒரு ஸ்பியர் இருக்குது, ஓகேங்களா. இந்த ஸ்பியர் இருக்குது, ஸ்பியரில் இங்கே கட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த கண்ணாடி எடுத்து இங்கே வச்சுருக்கோம், ஓகே. இந்த கண்ணாடி எடுத்து இங்கே வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி இந்த கண்ணாடி எடுத்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ தீஸ் டூ மிரர்ஸ் ஆர் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்பியர், ஓகே. ஸோ இப்போ இது வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் இருக்கதா வச்சிங்களேன், அப்போ இந்த இடத்துல கோட்டட் சர்ஃபேஸாக இருக்கும். இந்த மிரருக்கு வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க, சில்வர் கோட்டிங் இல்லாட்டி அலுமினியம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து கதிர் வந்து இப்படி படுது, இன்சிடென்ட் ரே வந்து இப்படி படுது. இதோ இங்கே பாருங்கள் இன்சிடென்ட் ரே வந்து இப்படி படுது, பட்டுட்டு என்ன பண்ணுது ரிஃப்ளெக்டட் ரே இப்படி போகும், ஓகேங்களா. ரிஃப்ளெக்டட் ரே வந்து இப்படி போகுது. ஸோ இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது பேர் வந்து என்னது கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் ஆக்சுவலி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் ஆக்சுவலி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். திஸ் இஸ் தி கோட்டட் சர்ஃபேஸ், இது பேர் வந்து நம்ம என்ன சொன்னோம் கோட்டட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகேங்களா. கோட்டட் சர்ஃபேஸ் வென் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் கவுட் அவுட்வேர்டு தென் இட் இஸ் கால்ட் அஸ் தி கான்வெக்ஸ் மிரர். வென் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் கவுட் இன்வேர்டு இட் வில் பி கால்ட் அஸ் தி கான்கேவ் மிரர். ஸோ இப்போ இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் இங்கே தான் வந்து கோட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரரில் இங்கே கோட்டிங் கொடுத்துருக்கோம், இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்குது. அப்போ வந்து என்ன வந்து இன்சிடென்ட் லைட் இப்படி படுது, ஓகேங்களா. இன்சிடென்ட் லைட் வந்து என்ன பண்ணுது இந்த சைடில் படுது, அப்புறம் வந்து பட்டோன்னு அது ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன பண்ணுது இப்படி போகும், ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போடுது. அப்போ இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா. இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபோக்கஸில் இமேஜ் இப்போ ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வென் தி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் கவுட் இன்வெர்ட்ஸ் இட் வில் பி கால்ட் அஸ் தி திஸ் இஸ் கவுட் இன்வெர்ட்ஸ் இது கவுட் இன்வெர்ட்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் தி கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் போலமா, இட் ரிசம்பிள்ஸ் ஷேப் ஆஃப் தி பி இஸ் கட் ஃப்ரம் எ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஒரு கோள வடிவ கோள வடிவத்திலிருந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு இந்த கான்கேவ் மிரரும் கான்வெக்ஸ் மிரரும் வரும், அதனால தான் இது பேர் ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்கிறோம். ஒன் சைட் ஆஃப் திஸ் மிரர் இஸ் சில்வர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்காஸ் ஆன் தி அதர் சைட். ஸோ இதில் ஒரு பகுதி வந்து என்ன பண்ணியிருக்கோம், சில்வர்டு பண்ணியிருக்கோம்னா கோட்டிங் கொடுத்துருக்கோம், இன்னொரு சைடில் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் கான்கேவ் மிரர், எ ஸ்பெரிக்கல் மிரர் இன் விச் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்காஸ் அட் இட்ஸ் கான்கேவ் சர்ஃபேஸ். குழிந்துள்ள பகுதியில் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுன்னா, தமிழில் சொல்லணும்னா இது என்ன பண்ணலாம் குழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். குழிந்துள்ள பகுதியில் ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுன்னா, அதாவது இங்கே பார்த்தீங்க இல்லையா, குழிந்துள்ள பகுதியில் தான் என்ன பண்ணியிருக்க இங்கே ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு, அதனால இது பேர் இந்த கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இஸ் கால்ட் கான்கேவ் மிரர். தீஸ் மிரர்ஸ் மேக்னிஃபை த ஆப்ஜெக்ட் பிளேஸ் டு க்ளோஸ் டு தெம். ஸோ இந்த மாதிரியான மிரர்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் பொருளை வைக்கும் போது அந்த பொருளை வந்து என்ன பண்ண பெருசு பண்ணி பிம்பமாக காமிக்கும், பெரிதுபடுத்த பிம்பம் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மேக்கப் மிரரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மேக்கப் மிரர் ஷேவிங் பண்ணும்போது நம்மளுக்கு முகம் வந்து பெருசாக தெரியணும், அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணும்போது நம்மளுக்கு மூக்கு கண் இதெல்லாம் பெருசாக தெரியணும், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு ஒன்று இருக்குது. எ ஸ்பெரிக்கல் மிரர் இன் விச் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்கர்ஸ் அட் இட்ஸ் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். எந்த ஒரு மிரரில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் நடக்குது, அது பாருங்கள் குவிந்துள்ள பகுதியில் வந்து என்ன நடந்திருக்கு ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு, தெரியுதுங்களா. குவிந்துள்ள பகுதியில் வந்து என்ன ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு, அதனால இது பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கான்வெக்ஸ் அப்படின்னா வந்து குவி
குவிந்துள்ள பகுதியில் ரிஃப்ளெக்ஷன் நடந்தால் அது பேர் கான்வெக்ஸ் மிரர். த இமேஜ் ஃபார்ம்டு பை திஸ் மிரர் இஸ் ஸ்மாலர் தன் தி ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணும்போது அங்கே பொருளோட சைஸோட இமேஜோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோஸ்ட் காமன் கான்வெக்ஸ் மிரர் ஆர் ரியர் வியூவிங் மிரர்ஸ் யூஸ் இன் வெஹிக்கல். ஸோ அதனால தான் சொல்கிறோம், காரில் ரியர் வியூ மிரர் இருக்குல்ல, அந்த ரியர் வியூ மிரரில் இந்த கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன கண்ணாடியில் பின்னாடி வரக்கூடிய ஒரு 10-20 கார் வந்து கவர் ஆகணும் இல்லையா, பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏகப்பட்ட பொருட்கள் கவர் ஆகணும். அது குட்டியாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து அதில் கவர் ஆகும். பின்னாடி வரக்கூடிய ஒரு 10-20 வாகனம் அதில் குட்டி திரையில் நம்மளுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு டிமினிஷ்ட் இமேஜ் தான் வேணும். அதனால தான் அங்கே கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே சமயத்தில் கான்வெக்ஸ் மிரரில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எரெக்டாக இருக்கும், நேராக இருக்கும், தலைகீழாக இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கான்வெக்ஸ் மிரர் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். சரி, அதுக்கடுத்து வந்து பாருங்கள் பாரபோலிக் மிரர் என்னது. பாரபோலிக் மிரர் விச் இஸ் இன் தி ஷேப் ஆஃப் தி பாரபோலா. ஸோ பாரபோலிக் மிரர்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஷேப் வந்து பாரபோலா ஷேப்பில் இருக்கும். இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் கவுடு மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா, இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், இதான் வந்து என்னது பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக நம்மளுக்கு என்ன பண்ணுற ஒரு இன்சிடென்ட் லைட் வருதுன்னு வச்சுங்க, இன்சிடென்ட் லைட் ரேஸ் வருதுன்னு வச்சுங்க. அது வந்து பாரபோலிக் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்ட பிறகு அது எது வழியாக போவோம், ஃபோக்கஸ் வழியாக போவோம், ஃபோக்கஸ் வழியாக போவோம். அது பாருங்கள் இதுவும் ஃபோக்கஸ் வழியாக போகுது, ஓகேங்களா, ஃபோக்கஸ் வழியாக போகுது. இதான் வந்து ஃபோக்கஸ், இதான் வந்து என்னது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த இடம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதே வந்து ஆட்டோமொபைல் ஹெட்லாம்பு, பைக்கில் இருக்கக்கூடிய ஹெட்லாம்பு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் வச்சுருப்பாங்க. ரிஃப்ளெக்டர் வச்சுட்டு ஸோ எப்படி இருக்கும், ஆட்டோமொபைல் ஹெட்லாம்பு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபோக்கஸில் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, பல்பு வச்சுருப்பாங்க. அந்த பல்ப்லேருந்து இது அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறான் பாருங்க, இதை என்ன பண்ண, இதில் ரிவர்ஸ் பிரின்சிபல் சொல்கிறேன். இப்படி இருக்குல்ல, ஆட்டோமொபைல் ஹெட்லாம்ப் இருக்கா, இல்லை பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கா, இந்த இடத்துல வந்து ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கா, பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கா, பிரின்சிபல் ஆக்சிஸில் ஃபோக்கஸ் இங்கே இருக்கா, இந்த ஃபோக்கஸில் நம்ம என்ன பண்ணோம், பல்பு வைக்கணும். அந்த பல்புலேருந்து புறப்படக்கூடிய ஒலிக்கற்றைகள் என்ன பண்ணோம், போயிட்டு இந்த உள்புறமாக குழிந்துள்ள பகுதியில் படும், பாரபோலிக் சர்ஃபேஸில் படும். பட்டவன் என்ன பண்ணோம், அது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக என்ன பண்ணோம், ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போவோம். ஸோ இந்த மாதிரி போகும்போது பேரலல் பீம் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால பேரலல் பீமோட ப்ராப்பர்ட்டி என்னது, ரொம்ப தூரத்துக்கு அதனோட இன்டென்சிட்டி குறையாமல் அதால் ட்ராவல் பண்ண முடியும். அதான் பேரல் பீமோட ப்ராப்பர்ட்டி. அதனால் நம்ம தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை கூட நம்ம ஹெட்லாம்ப் வச்சு நம்மளால் பார்க்க முடியும், ஓகேங்களா. ஸோ இட் ஹாஸ் அ கான்கேவ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் திஸ் சர்ஃபேஸ் டைரக்ட் த என்டையர் இன்சிடென்ட் பீம் ஆஃப் லைட் டு கன்வெர்ஜ் அட் இட்ஸ் ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ வெளியிலிருந்து ஒரு பேரலல் பீம் வந்துச்சுன்னா இந்த பாரபோலிக் மிரரில் பட்டவனை எங்கே வந்து குவியும், ஃபோக்கஸில் வந்து குவியும், இங்கே தானே ஃபோக்கஸ் இருக்குது, ஃபோக்கஸில் வந்து குவியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சேம் லைட் ரேஸ் ஜெனரேட்டட் பை த சோர்ஸ் பிளேஸ்ட் அட் த ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ ஃபோக்கல் பாயிண்டில் பல்பு வச்சு பல்ப்லேருந்து லைட் ரேஸ் வெளியே வந்துச்சுன்னா அது எங்கே பட்டாலும் சரி, இங்கே பட்டாலும் சரி பேரலில் தான் போகும், இங்கே பட்டாலும் சரி அது என்ன பண்ணோம் பேரலில் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பேரலல் பீம் ஆஃப் லைட் ப்ரொடியூஸ் ஆகும் அட் தி ஃபோக்கல் பாயிண்ட் வில் ஃபால் ஆன் தி சர்ஃபேஸ் அண்ட் தி வில் பி டைவர்ஜன் இன் டைரக்ஷன் விச் இஸ் பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் தி பாரபோலிக் மிரர். ஸோ அதனால தான் பைக்லேயும் கார்லேயும் ஹெட்லாம்பில் அந்த பல்புக்கு பின்னாடி வச்சிருக்கக்கூடிய குழிந்துள்ள பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பாரபோலிக் ரிஃப்ளெக்டராக இருக்கும். ஸோ பல்பில் ஃபோக்கஸில் வச்சிருக்கக்கூடிய பல்பை எங்கே வைப்போம், ஃபோக்கல் கரெக்டாக பிரின்சிபல் ஃபோக்கஸில் வைப்போம். பல்ப்லேருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான இன்சிடென்ட் லைட் எது மேலே போடும், அந்த பாரபோலிக் ரிஃப்ளெக்டர் மேலே பட்டு வெளியில் போகும்போது அது என்ன பண்ணியிருக்கோம், வெளியில் போகும்போது பேரலல் லைட் டிரைவாக போவோம், வெளில போகும்போது பேரலல் லைட் டிரைவாக போகிறதுனால அதால் ரொம்ப தூரத்துக்கு இன்டென்சிட்டி லாஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹென்ஸ் த லைட் ரேஸ் வில் பி ரிஃப்ளெக்டட் டு ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ் வித்வுட் கெட்டிங் டிமினிஷ். அதான் சொல்கிறேன், இந்த பேரலல் பீம் ப்ரொடியூஸ் ஆகி ஹெட்லாம்ப்லேருந்து வெளியே வரும்போது என்ன பண்ணுவோம், ரொம்ப தூரத்துக்கு இன்டென்சிட்டி லாஸ் இல்லாமல் அதால் ட்ராவல் பண்ண முடியறதுனால நம்மளால் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் நைட்டில் பார்க்க முடியும். பாரபோலிக் மிரர்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பாரபோலிக் ரிஃப்ளெக்டர் ஆர் யூஸ்டு டு கலெக்ட் ஆர் ப்ரொஜெக்ட் லைட் எனர்ஜி, ஹைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, ரேடியோ வேவ்ஸ். ஜென்ரலாக இந்த பாரபோலிக் மிரர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பாரபோலிக் மிரர்னு சொல்லலாம், அது பாரபோலிக் ரிஃப்ளெக்டர்னு சொல்லலாம், இது ஜென்ரலாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகுது, இதெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி வெளியே அனுப்புறதுக்கு இது யூஸ் ஆகுது. தே ஆர் யூஸ்ட் இன் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ல யூஸ் ஆகுது, ரேடியோ டெலஸ்கோப்ல யூஸ் ஆகுது, பாரபோலிக் மைக்ரோஃபோனில் யூஸ் ஆகுது. தேர் ஆல்சோ யூஸ் இன் சோலார் குக்கர். இங்கே வந்து பாருங்கள் சோலார் குக்கரில் நம்மளுக்கு என்னது, சோலார் வாட்டர் ஹீட்டர்லையும் இந்த பாரபோலிக் மிரர் யூஸ் ஆகுது. இது பாருங்கள் இவங்க ஒரு பாரபோலிக் மிரர் வச்சிருக்காங்க. இப்போ சூரியன்கிட்டருந்து என்ன வந்திருக்கு, பேரலல் லைட் ரேஸ் வருதுன்னு வச்சுங்களேன், சூரியன்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கு, பேரலல் லைட் ரேஸ் வருது. எப்போ நம்ம ஒரு ரூல் இருக்குது பாரபோலிக் மிரரில், என்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிரின்சிபல் ஆக்சிஸ், இதான் வந்து என்னது பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது போல் இல்லை வர்டெக்ஸ், இது வந்து என்ன சொல்லுவாங்க, போல் இல்லாட்டி
இங்கே என்ன இருக்குது, வெர்டெக்ஸ் இல்லாட்டி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போல் வழியாக போகிற ஒரு கோடு தான் வந்து அது பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலா இன்சிடென்ட் லைட்டு வந்து எது மேலே படுது, இன்சிடென்ட் லைட் ரே வந்து எது மேலே படுது, இந்த பேரபோலிக் மிரர் மேலே பட்டுதுன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அந்த லைட் ரே எது வழியாக தான் போவோம், பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக தான் போவோம். பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்றது இதுதான், பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக தான் என்ன பண்ணியிருக்கோம், போவோம். அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, குக்கர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே குக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் குக்கர் இருக்குது. இந்த குக்கரில் தான் என்ன பண்ணியிருக்கேன், உணவுப் பொருளை வைப்போம். அந்த உணவுப் பொருள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், எல்லா ரிஃப்ளெக்டட் லைட் ரேஸும் அது வழியாக போகிறதுனால அந்த உணவுப் பொருள் ஈஸியாக சூடடைஞ்சு சீக்கிரமாக வேகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இங்கே ஃபோக்கஸ் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். பட் இவங்க இங்கே இந்த குக்கர் இங்கே வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த குக்கர் வந்து இந்த ஃபோக்கஸில் தான் வைக்கணும். குக்கர் வந்து எங்கே இருக்கணும், ஃபோக்கஸில் தான் வைக்கணும். மேபி நம்ம வரைஞ்ச டயக்ராம் கொஞ்சம் அப்படி தள்ளி வரைஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன வரையணும், இப்படி வரையணும். ஆக்சுவலாக இப்படி வரைஞ்சிட்டு இப்படி வரையணும் ஓகேங்களா. இப்படி இன்சிடென்ட் லைட் ரே படுது, பட்டோன்னா அது இது வழியாக வருது, ஃபோக்கஸ் வழியாக போகுது. அந்த எக்ஸாக்டாக அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் தான் அந்த குக்கரை வச்சுருப்பாங்க. அதனால் சூரியன்கிட்டருந்து வரக்கூடிய பேரலல் ரேஸு என்ன பண்ணுது, ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் பேரபோலிக் மிரர் மேலே பட்டவொன்னே இன்னும் குக்கர் வழியாக போகிறதுனால பலவிதமான லைட் ரேஸு இல்லை சன் லைட்டு ரேஸ் வந்து இது வழியாக கன்வெர்ஜ் ஆகிறதுனால இதுதான் கன்வெர்ஜிங் பாயிண்ட். ஃபோக்கல் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த கன்வெர்ஜிங் பாயிண்ட். அங்கே நம்ம பாத்திரத்தை வச்சோம்னா அந்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்க ஒரு பட்டாணியோ சுண்டலோ சீக்கிரமாக வேகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வ்னா என்னது, முதல்ல இந்த டயக்ராமை போட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கிறேன் ஓகேங்களா, ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கிறேன். இந்த சர்க்கிளை போட்டோடனே இந்த சர்க்கிள்லேருந்து கட் பண்ணி தான் என்னென்ன விடுக்குறேன், ஒரு கான்கேவ் மிரர் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். இதுதான் கான்கேவ் மிரர் ஓகேங்களா. இதான் வந்து என்னது, கான்கேவ் மிரர். இந்த இடத்துல வந்து கோட்டிங் கொடுத்துருக்கேன், அவுட் சைடில் கோட்டிங் கொடுத்துருக்கேன். இது உள்ளே இருக்கிறது தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த உள்ளே இருக்கிறது தான் வந்து என்னது, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துங்க. சரி, இப்போது இந்த கான்கேவ் மிரரை எந்த ஒரு ஸ்பியர்லேருந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்திருக்கீங்களோ அந்த ஸ்பியருக்குன்னு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சென்டர் இருக்கும் ஓகே. ஸோ அந்த ஸ்பியருக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சென்டர் இருக்கும். ஸோ இந்த கான்கேவ் மிரர் எந்த ஒரு ஸ்பியரோட பார்ட்டாக இருக்கோ அந்த ஸ்பியரோட சென்டர் தான் வந்து என்னது, சென்டர் ஆஃப் கர்வச்சர். அதை தான் என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் கர்வச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்புறம் சென்டர் ஆஃப் கர்வச்சர் வழியாக ஹரிசன்டலாக ஒரு கோடு கழிக்கணும். அந்த கோடு வந்து இந்த கான்கேவ் மிரரில் ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், போய் இன்டர்செக்ட் ஆகும். அந்த இடம் தான் வந்து போல் இல்லாட்டி வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், போல் இல்லாட்டி வெர்டெக்ஸ்ன்னு சொல்லணும் சரிங்களா. சரி, இந்த சிக்கும் பீக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த தூரம் தான் வந்து என்ன பண்ணுவோம், ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிக்கும் பீக்கு நடுவில் இருக்க இந்த தூரம் தான் வந்து என்ன சொல்லணும், ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த சி பீக்கு நடுவில் மிட் பாயிண்ட் எடுக்கணும்னு வச்சிங்களேன், அதாவது சிபி டிஸ்டன்ஸில் பாதி தூரம் இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கணும். அது வந்து என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் ஃபோக்கஸ் இல்லாட்டி ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எஃப்க்கும் பீக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரம் தான் வந்து என்னது, ஃபோக்கல் லென்த். எஃப்க்கும் பீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த தூரம் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ டெஃபினட்டாக ஃபோக்கல் லென்த்ன்றது என்னது, ரேடியஸ் ஆஃப் கர்வச்சரில் பாதி இருக்கும். இல்லாட்டி ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர் அப்படின்றது வந்து 2 times ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர்ன்றது என்ன இருக்கும், 2 times ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இட் இஸ் த சென்டர் ஆஃப் அ ஸ்பியர் ஃப்ரம் விச் த மிரர் இஸ் மேட். இட் இஸ் நோட்டட் பை த லெட்டர் சி இந்த ரே டயக்ராம். ரே டயக்ராம் ரெப்ரசன்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் பை த ஸ்பெரிக்கல் மிரர். ரே டயக்ராம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது கான்வெக்ஸ் மிரராக இருந்தாலும் சரி, கான்கேவ் மிரராக இருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்கும்போது எப்படி எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அந்த இமேஜோட பொசிஷன் அது, அந்த இமேஜோட நேச்சர் என்னது, அந்த இமேஜோட சைஸ் என்னது அப்படின்றத பற்றி விளக்கிறது தான் வந்து என்னது, ரே டயக்ராம். அதை பற்றி நம்ம பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். போல் அப்படின்னு மட்டும் ஒன்று இருக்குது, இட் இஸ் அ ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ போல்ன்றது ஏற்கனவே சொன்னதான், அந்த ஸ்பெரிக்கல் மிரரோட அது கான்கேவோ கான்வெக்ஸோ அதனோட சென்டர் தான் வந்து என்னது, உனக்கு ஜாமெட்ரிக் சென்டர் தான் வந்து போல்னு சொல்லுவாங்க. போல் வேணும்னா சென்டர் வழியாக நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக என்ன பண்ண, ஒரு ஹாரிசன்டல் கோடு கழிச்சோம்னா அது வந்து எங்கே போயிட்டு கான்கேவ் மிரரை கட் பண்ணுதோ இல்லை கான்வெக்ஸ் மிரரை கட் பண்ணுதோ அந்த இடம் தான் வந்து என்னது, போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களோட கான்கேவ் மிரரோ கான்வெக்ஸ் மிரரோ எந்த ஸ்பியரோட பார்ட்டாக இருக்கோ அந்த ஸ்பியரோட ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரி, த லைன் ஜாயினிங் த போல் ஆஃப் தி வெர்டெக்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. வெர்டெக்ஸ் இஸ் த பாயிண்ட் ஆன் த மிரர் சர்ஃபேஸ் வேர் த பிரின்சிபல் ஆக்சிஸ் மீட் தி மிரர். ஸோ ஏற்கனவே போல்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த போல் வெர்டெக்ஸ் எல்லாம் ஒன்று தான், பிரின்சிபல் ஆக்சிஸ். த லைன் ஜாயினிங் த போல் ஆஃப் த மிரர் அண்ட் இட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல்
வெர்டிகல் ஆக்சிஸ். ஸோ எந்த ஒரு லைன் வந்து சென்டர் ஆஃப் கர்வச்சரியும் அதுக்கடுத்து வந்து அது போலியும் ஜாயின் பண்ணிட்டு போதோ அந்த லைன் பேர் தான் வந்து அது பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரிங்களா, இது வரைக்கும்ங்களா சென்டர் ஆஃப் கர்வச்சரியும் என்ன பண்ணுவோம் போலியும் கனெக்ட் பண்ணிட்டு போகுது. ஸோ இதுதான் வந்து அது பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஃபோக்கஸ் வென் எ பீம் ஆஃப் லைட் ட்ராவலிங் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இன்சிடென்ட் ஆன் எ ஸ்பெரிக்கல் மிரர் அது ரிஃப்ளெக்டட் ரேஸ் இன் தி கேஸ் ஆஃப் கான்கேவ் மிரர் அட் ஆர் அப்பியர் டு டைவர்ஜ் இன் தி கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் எ பாயிண்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஒரு கான்கேவ் மிரர் மட்டும் எடுத்துக்கலாம், ரிஃப்ளெக்டட் ரேஸ் கன்வெர்ஜ் அட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ கான்கேவ் மிரர் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கான்கேவ் மிரரை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் எப்படி இருக்குது? ஓகேங்களா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்குது, ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, போல் இங்கே இருக்குது. ஓகே, போல் இங்கே இருக்குது. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலாக ஒரு இன்சிடென்ட் லைட் ரே வந்ததுன்னா அது இந்த கான்கேவ் மிரர் மேலே பட்ட பிறகு என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் ஆகி எது வழியாக போவோம், ஒரு பர்டிகுலர் புள்ளி வழியாக போவோம். அதே மாதிரி இங்கே ஒரு இன்சிடென்ட் லைட் இருக்குது, இது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக என்ன பண்ணியிருக்கேன், ட்ராவல் பண்ணி வருது. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அது வந்து எது வழியாக போவோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக போவோம். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்து என்னது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் ஃபோக்கஸ் ஆர் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஃபோக்கல் பாயிண்ட். இது ஃபோக்கஸ் சொல்லுவோம், ஃபோக்கல் பாயிண்ட் சொல்லுவாங்க, பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டோன்ட் பை த லெட்டர் எஃப், எஃப்ன்ற லெட்டர் வச்சு இது குறிப்பாங்க. ஃபோக்கல் லெந்த் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் பாதி தான் என்ன இருக்கும், ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைடட் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் 20 சென்டிமீட்டர், ஃபைண்ட் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த்ன்றது அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் பாதி இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் பை டூன் போடுவோம், 20 பை 2 போட்டோம், 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். அதாவது ஸ்பெரிக்கல் மிரர்னால ஃபார்ம் ஆகிற இமேஜை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஒன்று ரியல் இமேஜ், ஒன்று விர்ச்சுவல் இமேஜ். சார், ரியல் இமேஜுக்கும் விர்ச்சுவல் இமேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ரியல் இமேஜ்ன்றது ஸ்க்ரீனில் பிடிக்க முடியும், விர்ச்சுவல் இமேஜ்ன்றது ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, தி ரிஃப்ளெக்டட் ரே ஆக்சுவலி மீட் டு ஃபார்ம் ஒன் இமேஜ் அண்ட் தட் இமேஜ் இஸ் கால்ட் அஸ் த ரியல் இமேஜ். When the reflected rays actually meet to form the image, that image is called as a real image. அப்போ விர்ச்சுவல் இமேஜ் என்னது, வென் த ரிஃப்ளெக்டட் ரேஸ் அப்பியர் டு மீட் டு ஃபார்ம் ஒன் இமேஜ் தட் இமேஜ் இஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவல் இமேஜ். அதாவது ரிஃப்ளெக்டட் ரே வந்து ஆக்சுவலாக மீட் பண்ணி ஒரு இமேஜை கொடுத்ததுன்னா அந்த இமேஜ் வந்து பேர் வந்து அது ரியல் இமேஜ். விர்ச்சுவல் இமேஜ்ன்றதுனால இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து ஆக்சுவலாக மீட் ஆகாது, அது வந்து ஒரு சைடில் டைவர்ஜ் ஆகி போயிட்டே இருக்கும். அதை பேக் சைடில் நம்மளே கற்பனையாக இழுத்து விட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணுற மாதிரி நம்ம கணக்கு காட்டுவோம். அது பேர் தான் வந்து என்ன பண்ணுவோம், விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்பவுமே ரியல் இமேஜ் அப்படின்றது உங்களுக்கு என்னவா இருக்கும், உங்களுக்கு ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரியல் இமேஜ் அப்படின்றது எப்பவுமே வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும், விர்ச்சுவல் இமேஜ்ன்றது எப்பவுமே வந்து என்ன இருக்கும், எரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நம்ம அந்த டயக்ராமுக்கு போகலாம். சரி, இப்போ வந்து பாருங்கள், ரியல் இமேஜஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஆன் ஸ்க்ரீன் வைல் விர்ச்சுவல் இமேஜஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஆன் ஸ்க்ரீன். இதுதான் சொன்னால், திரையில் வந்து ரியல் இமேஜை பிடிக்க முடியும், ஆனால் விர்ச்சுவல் இமேஜை திரையில் பிடிக்க முடியாது. இமேஜஸ் ஃபார்ம்ட் பை கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் எந்த மாதிரி இமேஜெல்லாம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இமேஜஸ் ஃபார்ம்ட் பை கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்வேஸ் எரெக்ட் ஏற்கனவே சொன்னதான். கான்வெக்ஸ் மிரர்னால உருவாகக்கூடிய இமேஜ் வந்து எப்பவுமே எரெக்டாக இருக்கும், நேராக இருக்கும், விர்ச்சுவலாக இருக்கும், மாயபிம்பம் டிமினிஷ்ட் சைஸ் சைஸில் சின்னதாக இருக்கும், ஆப்ஜெக்டோட சைஸில் இமேஜ் சைஸ் சின்னதாக இருக்கும். அஸ் ரிசல்ட் இமேஜஸ் ஃபார்ம்ட் பை திஸ் மிரர் கேனாட் பி ப்ரொஜெக்டட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ இதனால் இந்த கான்வெக்ஸ் மிரர்னால உருவாக்கப்படுகிற பிம்பங்களை திரையில் பிடிக்க முடியாது. த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ இமேஜ் ஆர் டிட்டர்மைன்ட் பை த லொகேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குதுன்றதை பொறுத்து இமேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். த சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை த கான்வெக்ஸ் மிரர் ஆர் கிவன் டேபிள் 3.1. டேபிள் 3.1 இமேஜ் எப்படி எப்படி ஃபார்ம் ஆகுது, இமேஜோட நேச்சர்ன்றது டீடைல் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, முதல்ல அது கான்வெக்ஸ் மிரராக இருக்கட்டும் இல்லை கான்கேவ் மிரராக இருக்கட்டும், எப்படி நம்ம ரே டயக்ராம் வரையுதுன்றதை இங்கே ஷார்ட்டாக பார்க்கலாம். இது ஆக்சுவலாக 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது போர்ஷனில், இங்கே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லி கொடுத்துறேன். அதே இமேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் ஃபர்ஸ்ட் ரூல் மொத்தம் இங்கே 4 ரூல் இருக்குமா. ஃபர்ஸ்ட் முதல்ல கான்கேவ் வச்சு மட்டும் நீங்கள் கற்றுங்க, கான்வெக்ஸ் வச்சு கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப குழப்பமாயிடும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து என்னது கான்கேவ் மிரர். இங்கே இருக்கிறது வந்து என்னது உங்களுக்கு கான்கேவ் மிரர், ஓகேங்களா, கான்கேவ் மிரர். இது வந்து என்னது கான்வெக்ஸ் மிரர், ஓகேங்களா, கான்வெக்ஸ் மிரர். சரி,
ஃபஸ்ட் ரூல் மொத்தம் நாலு ரூல் இருக்குது ரே டயக்ராம் வரையிறதுக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரூலு இது வந்து என்னது, செகண்ட் ரூலு அதுக்கடுத்து வந்து என்னது, இது வந்து தேர்ட் ரூலு, இது வந்து என்னது ஃபோர்த் ரூலு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குயிக்காக சொல்கிறேன் பார்த்துங்க. அது ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து என்ன பண்ணியிருக்க, ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கான்கேவ் மிரரில் வென் அன் இன்சிடென்ட் லைட் ட்ராவல்ஸ் இன் த டைரக்ஷன் பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் த ரிஃப்ளெக்டட் லைட் வில் பாஸ் த்ரூ தி ஃபோக்கஸ். அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு இன்சிடென்ட் லைட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்ததுன்னா, அது கான்கேவ் மிரர் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டு எது வழியாக தான் போகும், ஃபோக்கஸ் வழியாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் ரூலு. இதே தான் கான்வெக்ஸ் மிரருக்கும் போடணும். பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் லைட் வந்து என்ன பண்ணு, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ராவல் பண்ணுது. ட்ராவல் பண்ண பிறகு வந்து அது என்ன பண்ணுது, இந்த இடத்துல கான்வெக்ஸ் மிரர் மேலே பட்டுச்சு. அது என்ன பண்ணுது, இந்த டைரக்ஷனில் என்ன பண்ணுது, டைவர்ஜ் ஆகி போக போகுது. அது அப்படியே பேக் சைடில் இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக போவோம், பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக போவோம். அப்போ இது ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகி வெளியே வர மாதிரி வெளியே வருது, அதான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ரூல் என்னன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இன்சிடென்ட் லைட்ரே வந்து ஃபோக்கஸ் வழியாக போ ட்ராவல் பண்ணி போச்சுன்னு வச்சிங்களேன், அது கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனோடனே என்ன பண்ண, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் வெளியே வரும். ஓகேங்களா, ஃபோக்கஸ் வழியாக போகிற எந்த ஒரு இன்சிடென்ட் ரேவும் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்ட பிறகு எது வழியாக தான் வெளியே வரும், பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலில் தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதே கேஸ் தான் இங்கேயும். கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், ஒரு லைட்ரே வந்து என்ன பண்ணுது, ஃபோக்கஸ் நோக்கி இப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்படியே இழுத்து விட்டிங்கன்னா ஃபோக்கஸ் வழியாக போவோம், ஆனால் அந்த சைடில் அது போகாது. நேராக என்ன பண்ணுது, இங்கே வந்து பட்டு பட்ட உடனே என்ன பண்ணுவோம், இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, எப்படி வெளியே வருது பாருங்க. ஸோ ஃபோக்கஸ் நோக்கி போன ஒரு இன்சிடென்ட் லைட்ரே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலாக தான் வெளியே வரும். இது ரெண்டாவது ரூல். அதுக்கடுத்து மூணாவது ரூல் என்ன சொல்கிறாங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நோக்கி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு இன்சிடென்ட் லைட்ரே உள்ளே போச்சுன்னா, அது வந்து மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனவுடனே அது போன வழியே திரும்பி வரும் அப்படின்றது மூணாவது ரூல். ஸோ அது கான்வெக்ஸ் மிரர் இருந்தாலும் சரி, இங்கே பாருங்கள், கான்வெக்ஸில் என்னாவது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நோக்கி ஒரு இன்சிடென்ட் லைட்ரே போயிட்டுருக்கு, அது மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனவுடனே என்ன பண்ணியிருக்கு, மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனோன்னா போன வழியே என்ன பண்ணியிருக்கு, திரும்பி வந்திருக்கு. ஓகே, போன வழியே திரும்பி வந்திருக்கு. நாலாவது ரூல் வந்து பாருங்கள், வென் அன் இன்சிடென்ட் லைட்ரே ஹிட் தி போல் இன் அ ஒப்ளிக் மேனர் இன் அன் ஒப்ளிக் மேனர் அட் அன் ஆங்கிள் ஐ தென் இன் த சேம் ஆங்கிள் வித் த சேம் ஆங்கிள் ஐ இட் வில் பி ரிஃப்ளெக்டட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பீன்ற புள்ளியில் ஒப்ளிக் ஆங்கிளில், அதாவது ஐன்ற ஆங்கிளில் ஒரு இன்சிடென்ட் லைட்ரே படுதுன்னு வச்சிங்களேன், பீன்ற போலில் வந்து ஒரு இன்சிடென்ட் லைட்ரே வந்து ஐ ஆங்கிளில் வந்து படுதுன்னு வச்சிங்களேன், அதே ஐ ஆங்கிளில் அது என்ன பண்ண, ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன பண்ணிருக்கு, பேக்கில் வரும். ஸோ இந்த ஐ இந்த ஆரம் ஈக்குவலாக இருக்கும், இது ஐனா இதுவும் ஐ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கான்வெக்ஸ்லையும். ஸோ இந்த நாலு ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கான்வெக்ஸ் மிரர்லேயும் பாருங்கள், போலில் வந்து சாஞ்சா போல் ஒரு இன்சிடென்ட் லைட்ரே படுதுன்னு வச்சிங்களேன், ஒரு 30 டிகிரியில் படுது, அதே 30 டிகிரியில் அவர் என்ன பண்ணுவாராம், வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இங்கே 30 டிகிரி இருந்தால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 30 டிகிரி. ஸோ இது வந்து நாலாவது ரூல். ஸோ இங்கே 30 டிகிரினா இது வந்து என்ன பண்ண, இங்கேயும் என்ன பண்ண, 30 டிகிரி. ஸோ இது வந்து நாலாவது ரூல். இதை வச்சு தான் நம்ம ரே டயக்ராமை வரைய போகிறோம். சரி, இங்கே வந்து பாருங்கள், பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ இன்ஃபினிட்டியில் பொருளை வச்சுக்கிறீங்க, பேரலல் லைட்ரேஸ் போச்சு, அது வந்து என்ன பண்ண, இப்படி டைவர்ஜ் ஆகி வெளியே வருது. அது பேக்கில் எடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எது வழியாக போயிருக்கும், ஃபோக்கஸ் வழியாக போயிருக்கும். அதே மாதிரி பேரலல் லைட்ரேஸ் வருது, பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலாக லைட்ரேஸ் வருது, அது ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இப்படி போகிறாரு. ஸோ இதை பேக்கில் எடுத்து விட்டிங்கன்னா என்ன பண்ணுது, ஃபோக்கஸில் போயிட்டு கன்வெர்ஜ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது, இங்கே தான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன்ஃபினிட்டியில் பொருளை வச்சிங்கன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், கான்வெக்ஸ் மிரரில் எஃப்ல ஃபார்ம் ஆகும், பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகும். அதனோட சைஸ் எப்படி இருக்கும், ஹைலி டிமினிஷ் பாயிண்ட் சைஸாக இருக்கும். எப்படி இருக்கும், விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜ் தான் அங்கே ஃபார்ம் ஆகும், மாயபிம்பமாக இருக்கும், அதுக்கப்புறம் நேராகவும் இருக்கும். நெக்ஸ்ட், இன்ஃபினிட்டிக்கும் போலுக்கும் நடுவில் ஒரு பொருள் இருக்கிறோம், இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இங்கே வந்து இதுதான் ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல வந்து இது ஆப்ஜெக்ட்டு, இந்த இடத்துல வந்து இது ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து இன்ஃபினிட்டின்றது இங்கே இங்கே இருக்குது, போலுன்றது இங்கே இருக்குது. இன்ஃபினிட்டி போலுக்கு நடுவில் பொருள் வைக்கிறோம், அங்கேருந்து ஒரு லைட்ரே பேரலாக போச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலாக போடுற லைட்ரே என்ன பண்ணோம், எப்போவுமே வந்து ஃபோக்கஸ்லேருந்து டைவர்ஜ் ஆகி வெளியே வரா மாதிரி என்ன பண்ண, வெளியே வரும். அப்போ இப்படி இப்படி போவார். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், இன்னொரு ஒரு லைட்ரேவை என்ன பண்ணுறேன், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நோக்கி உள்ளே விடுறேன். அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நோக்கி போயிட்டே இருக்கிறது என்ன பண்ணுவோம், திரும்ப போன வழியே திரும்ப ரிட்டர்ன் வரும், அதை அப்படி பேக் சைடில் எடுத்து விடணும். இது அப்படி இது மேலே போனதை என்ன பண்ணுறோம், பேக் சைடில் எடுத்து விடுறோம். ரெண்டு எங்கே வெட்டிக்குது, இங்கே வெட்டிக்குது,
ஸோ அப்போ இங்கே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது பாருங்கள், பிகேஎஃப்க்கு நடுவில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இமேஜ் பாருங்கள், பிகேஎஃப்க்கும் நடுவில் ஃபார்ம் ஆகும். எப்போது? இன்ஃபினிட்டிக்கும் பொழுது நடுவில் ஆப்ஜெக்ட் வைக்கும் போது. சைஸ் எப்படி இருக்கும்? டிமினிஷ் இமேஜ் பாருங்கள், ஆப்ஜெக்ட் ஹைட்டை விட இமேஜ் ஹைட்டு சின்னதாக இருக்குது. சரிங்களா? விர்ச்சுவல் அண்டு எரக்ட் அப்படின்றது தான் நேச்சர் ஆஃப் தி இமேஜ். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரரில் எப்படி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இமேஜ் கான்கேவ் மிரர் ஃபார்ம் ரியல் இமேஜ் அண்ட் இட் கேன் பி காட் ஆன் ஸ்க்ரீன். கான்கேவ் மிரரில் பெரும்பாலும் நமக்கு ரியல் இமேஜ் தான் வரும், அது ஸ்க்ரீனில் பிடிக்க முடியும். அன்லைக் கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர் ஷோ டிஃப்ரெண்ட் இமேஜ் டைப். ஆறு விதமான இமேஜ் வரும். ஆறு விதமான பொசிஷனில் நம்ம என்ன பண்ணலாம், பொருளை வைக்கலாம். அப்போ ஆறு விதமான இமேஜ் வரும். டிபெண்டிங் ஆன் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர், பொசிஷன் சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் வில் வேரி. ஸோ ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வைக்கிறோன்றதை பொறுத்து இமேஜோட பொசிஷன், இமேஜோட சைஸ், இமேஜோட நேச்சர் வேரி ஆகும். டேபிள் 3.2 சம்மரி ஆஃப் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. கான்கேவ் மிரர்னால எப்படி இப்படிலாம் இமேஜ் ஃபார்ம் ஆகும் டேபிள் 3.2 கொடுத்துருக்காங்க. இது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு வரேன். யூ கேன் அப்சர்வ் ஃப்ரம் த டேபிள் தட் கான்கேவ் மிரர் ஆல்வேஸ் ஃப்ரம் த ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் எக்ஸப்ட் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த ஃபோக்கஸ் அண்ட் போல் ஆஃப் தி மிரர். ஸோ கான்கேவ் மிரர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு பொசிஷன் இருக்குது. அந்த ஆறு பொசிஷனில் அஞ்சு பொசிஷனில் உங்களுக்கு இந்த ரியல் இன்வெர்டட் இமேஜ் தான் கிடைக்கும். ஆறாவது பொசிஷனில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மாற்றி கிடைக்கும். அதாவது விர்ச்சுவல் அண்டு எரக்ட் இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆறாவது கொஷின் என்னன்னா, ஃபோக்கஸ்க்கும் போலுக்கு நடுவில் ஆப்ஜெக்ட் வைக்கும் போது நம்மளுக்கு இமேஜ் கிடைச்சுன்னா அதுதான் ஆறாவது கொஷின். ஸோ அந்த ஆறாவது கொஷனில் மட்டும் நம்மளுக்கு இமேஜ் எப்படி கிடைக்கும், விர்ச்சுவல் அண்ட் டேரக்டாக இருக்கும். மற்ற எல்லா கேஸ்லையும் அஞ்சு கேஸ்லையுமே, அதாவது கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 5 வரைக்கும் உங்களுக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் கிடைக்கும். சரி, எப்படி வரைஞ்சி பார்க்கலாமா? ஸோ இந்த டேபிளர் காலத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், அட் இன்ஃபினிட்டின்றது என்னது உங்களுக்கு, ஆப்ஜெக்ட் கொஷின் 1, பியாண்ட் சி ஆப்ஜெக்ட் கொஷின் 2, அட்டு சி ஆப்ஜெக்ட் கொஷின் 3, பிட்வீன் சி அண்ட் எஃப் ஆப்ஜெக்ட் கொஷின் 4, அட் எஃப் ஆப்ஜெக்ட் கொஷின் 5, அட் பிட்வீன் எஃப் அண்ட் பி ஆப்ஜெக்ட் கொஷின் 6. சரிங்களா? இந்த ஆறு பொசிஷன் இப்போ காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஸோ முதல்ல ஆப்ஜெக்ட் பொசிஷன் எப்படி நவுத்திட்டே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ முதல்ல கான்கேவ் மிரர் இப்படி வரைஞ்சிங்க, இதுதான் கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க. இதுதான் கான்கேவ் மிரர். இது வந்து என்னது உங்களுக்கு, பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகேங்களா? பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு வச்சிங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு சென்டர் ஆஃப் கர்வ் வச்சிருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும், போல் இருக்கும். ஸோ முதல்ல இன்ஃபினிட்டியில் பொருள் வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பொசிஷனில் எங்கே பொருள் வைக்கிறீங்க, ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில் வைக்கணும். ரெண்டாவது பொசிஷன் என்னது, பிட்வீன் இன்ஃபினிட்டி, பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்டு சி, இல்லை பியான்சின்னு சொல்லுவாங்க, பியான்சியில் பொருள் வைக்கிறீங்க. இது வந்து ரெண்டாவது பொசிஷன். மூணாவது பொசிஷனில் பொருள் எங்கே வைப்பீங்க, அட்டு சியில் வைப்பீங்க. இது மூணாவது பொசிஷன். நாலாவது பொசிஷன் பிட்வீன் சி அண்ட் எஃப்ல வைப்பீங்க ஆப்ஜெக்டை, அது நாலாவது பொசிஷன். அஞ்சாவது பொசிஷனில் ஆப்ஜெக்ட் எங்கே வைப்பீங்க, அட்டு எஃப்ல வைப்பீங்க, அது அஞ்சாவது பொசிஷன். ஆறாவது பொசிஷன் என்ன அர்த்தம், பிட்வீன் எஃப் அண்ட் பி பொருள் வைப்பீங்க, அது வந்து என்னது, ஆறாவது பொசிஷன். இந்த ஆறு விதமான பொசிஷன், அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துட்டே வரணும். இந்த ஆறு விதமான பொசிஷனில் ஆப்ஜெக்ட் வச்சு இமேஜ் எங்கெங்கே கிடைக்குதுன்னு நோட் பண்ணோம்னா அது பேர் தான் நம்மளுக்கு ரே டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எங்கே வைக்கணும், இன்ஃபினிட்டியில் பொருள் வைக்கிறீங்க. இன்ஃபினிட்டியில் பொருள் வைக்கும்போது பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலேயும் சரி கீழேயும் சரி சேர்த்தாப்போல ஒரு பெரிய ஒரு கோடு ஒன்று போடுங்க. இதுதான் ஆப்ஜெக்ட், இது தலை, இது கால். ஸோ தலையிலேருந்து ஒரு ரே பேரலல் ரே போகுது. பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலாக, இதுதானே பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரே போகுது. அது வந்து நம்ம ரூல் வந்து என்னது, பேரலல் லைட் ரே, பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலாக ஒரு லைட் ரே ட்ராவல் பண்ணிச்சுன்னா அது மிரரில் போட்டு ரிஃப்ளெக்ட் ஆனவுடனே எது வழியாக வரும், ஃபோக்கஸ் வழியாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ எங்கே ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேவும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இமேஜ் இங்கே ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, அட்டு எஃப்ல ஃபார்ம் ஆகுது. ஹைலி டிமினிஷ் பாயிண்ட் சைஸாக இருக்குது. அதே சமயம் என்னவா இருக்குது உங்களுக்கு, ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துருக்கா. இன்ஃபினிட்டியில் பொருளை வைக்கும் போது, இன்ஃபினிட்டியில் பொருளை வச்சா இமேஜ் எங்கே கிடைக்குது, எஃப்ல கிடைக்குது. இமேஜ் சைஸ் எப்படி இருக்கும், ஹைலி டிமினிஷாக இருக்கும், பாயிண்ட் சைஸாக இருக்கும். நேச்சர் ஆஃப் இமேஜ் எப்படி இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது பொசிஷன் பாருங்கள், பியாண்ட் சி வைக்கணும். ரெண்டாவது பியாண்ட் சி வைக்கிறோம். பியாண்ட் சியில் வச்சு பாருங்கள், சி இங்கே இருக்குது, அதுக்கடுத்து எஃப் இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. இல்லைங்களா, சிக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுருக்கேன். அதான் பியான்சி. பியான்சி வந்து என்ன பண்ணோம், பொருளை வைக்கிறோம். அப்போ இங்கே தான் ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். இங்கே ஆப்ஜெக்ட் வச்சுட்டு தலையிலேருந்து ஒரு ரே எழுத்து விடுங்க, என்ன பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக. இதான பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன், பேரலாக ஒரு லைட் ரே போகுதுன்னு வச்சுங்க. அது மிரரில் பட்டவொன்னே என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது அந்த ரிஃப்ளெக்டட் ரே எப்படி போகும்னு சொல்லிட்டு படித்தோம். எப்போலாம் இன்சிடென்ட் ரே பேரலாக இருக்கும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும், அது வந்து கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கோம், ஃபோக்கஸ் வழியாக தான் போகும் அப்படின்னு ஃபோக்கஸ் வழியாக எடுத்து விடுங்க. அதுக்கடுத்து அதே தலையிலேருந்து தலையிலேருந்து ஒரு ரே எடுத்திங்கன்னா இன்னொரு ரேவும் தலையிலேருந்து தான் எடுக்கணும். அதனால் இப்போ தலையிலேருந்து இன்னொரு ரேவ் எடுத்துக்கணும். அந்த ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போகிற மாதிரி எடுத்துக்கலாம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு ரெண்டாவது நம்ம ஏற்கனவே ரூல் பார்த்துருக்கோம், கான்வெக்ஸ் இருந்தாலும் கான்கேவ் இருந்தாலும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஒரு இன்சிடென்ட் லைட் ரே போச்சுன்னா அது மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது போன வழியே திரும்பி வரும்.
இப்படி போச்சுன்னா அதே வழியே திரும்பி வரும் பார்த்தோம். ஸோ அப்போ அதே வழியாக என்ன பண்ணுங்கள், ரிஃப்ளெக்டட் ரேவை போடுங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் ரேவும் இந்த ரிஃப்ளெக்டட் ரேவும் எங்கே மீட் ஆச்சு, இங்கே மீட் ஆச்சு, ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணுங்க, இந்த இதில் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்லேருந்து பெர்பெண்டிகுலர் லைன் போடுங்க பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு. இந்த பாயிண்ட்லேருந்து பண்ணுவோம் பெர்பெண்டிகுலர் லைனு போடணும், அது பெர்பெண்டிகுலராக போடணும். ஸோ இதுதான் வந்து அது இமேஜ். இமேஜ் பாருங்கள், ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸு வந்து என்ன பண்ணியிருக்கேன், சின்னதாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து சொல்லிக்கு, எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, சிகேஎஃப்க்கு நடுவில் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிட்வீன் சி அண்ட் எஃப் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும், சைஸ் வந்து டிமினிஷாக இருக்குது, ஆப்ஜெக்ட் சைஸ் விட சின்னதாக இருக்குது இமேஜ் சைஸ், அதுக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இமேஜ் எப்படி இருக்குது, இன்வெர்ட்டடாக இருக்குது, இன்வெர்ட்டடாக இருந்தாலே அது ரியல் இமேஜ் தான். சரி, நெக்ஸ்ட் வந்து போகலாம், அட்டு சீல பொருள் வைக்கலாம். சீல பொருள் வைக்கும்போது சீலே இமேஜ் ஃபார்ம் ஆகும் பாருங்கள், சீலே இமேஜ் ஃபார்ம் ஆகும், சைஸ் வந்து இருக்கு, ஆப்ஜெக்ட் சைஸ் இமேஜ் சைஸும் சேமாக இருக்கும், நேச்சர் வந்து நம்ம ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும், பார்க்கலாமா. ஸோ பாருங்கள், ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அட்டு சீல பொருள் வைக்கிறோம், பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரில் இன்சிடென்ட் லைட்டரே ஒன்று போகுது, அது கண்டிப்பாக ஃபோக்கஸ் வழியாக தான் ரிட்டர்ன் வரும் ரிஃப்ளெக்ட் ஆகி. அதே மாதிரி ஃபோக்கஸ் வழியாக ஒரு இன்சிடென்டல் ரே போகுது, அது கண்ணாடியில் போட்டு திரும்பி வரும்போது ஃபோக்கஸ் வழியாக போன எந்த ஒரு ரேவும் பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரில் தான் வெளியில் வரும். ரெண்டாக பாருங்கள், இந்த ரிஃப்ளெக்டட் ரேவும் இந்த ரிஃப்ளெக்டட் ரேவும் எங்கே மீட் பண்ணுது, இங்கே மீட் பண்ணுறாங்க, இன்டர்செக்ட் ஆகிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் பிரின்சிபல் ஆக்சிஸ் வரீங்க, அதுதான் உங்களோட இமேஜ். ஸோ இது ஆப்ஜெக்ட் ஹைட்டு, இது வந்து இமேஜ் ஹைட்டு, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குங்களா. எங்க ஆப்ஜெக்ட் சீல வச்சுங்க, இமேஜும் சீல தான் ஃபார்ம் ஆகுது, அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். அதே சமயம் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க. சேம் சைஸ் எஸ் ஆப்ஜெக்ட், ரியல் அண்ட் இன்வெர்டடு, வென் ஆப்ஜெக்ட் இஸ் கெப்டட் சி, இமேஜ் இஸ் அப்டைனட் சி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். சரி, பிட்வீன் சி அண்ட் எஃப், இதே மாதிரி பிட்வீன் சி அண்ட் எஃப் பொருளை வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துருக்கோம் பாருங்களா. பிட்வீன் சி அண்ட் எஃப், பிட்வீன் சி அண்ட் எஃப் பொருளை வைக்கிறோம், ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் பேரலா ஒரு லைட்டர் ட்ராவல் பண்ணுது, கண்ணாடியில் பட்டவொன்னே அவர் கண்டிப்பாக இது வழியாக தான் வருவார், ஃபோக்கஸ் வழியாக தான் வருவார். அதுக்கடுத்து இந்த இதே தலையிலேருந்து, ஆப்ஜெக்டோட தலையிலேருந்து சி வழியாக பாஸ் பண்ணி போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைட் ட்ரைவை விடுறோம், அது வந்து கண்ணாடியில் பட்டு திரும்பும் போது என்ன பண்ணுவோம், சி வழியாகவே போவோம். அப்போ ரெண்டு பேர் எங்கே மீட் பண்ணிக்கிறாங்க, இங்கே மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பெர்பெண்டிகுலர் கோடு வரையணும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு. அப்போ இவர் தான் வந்துனது இமேஜ், இமேஜ் சைஸு ஆப்ஜெக்ட் சைஸை விட என்ன இருக்குது, பெருசாக இருக்குது. அதே சமயம் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, பிஎன்சி ஃபார்ம் ஆகுது, அதுதான் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள், பிஎன்சி ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி தான் மற்ற ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இமேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைடாக இருக்கும், இமேஜ் வந்து நம்ம மேக்னிஃபைடாக இருக்குது, ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்குது, பார்த்தீங்கன்னா பாருங்கள் இமேஜ் சைஸ் பெருசாக இருக்குது. அதுக்கடுத்து அஞ்சாவது பொசிஷன், அஞ்சாவது பொசிஷனில் என்னாவது, ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுவோம், எஃப்ல வைக்கிறோம், ஃபோக்கஸில் வைக்கிறோம். ஸோ ஒரு பேரலல் ரே புறப்பட்டு போகுது, அப்புறம் அது ஃபோக்கஸ் வழியாக ரிட்டர்ன் வரும். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு சி வழி, சி வழியாக போகிற மாதிரி ஒரு லைட்ரே தலையிலேருந்து போகுது, அது கண்ணடில் பட்டோன்னே சி வழியாகவே திரும்ப ரிட்டர்ன் வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைட்ரேவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேரலாகவே போகிறாங்க, ரெண்டு லைட்ரேவும் என்ன பண்ணுங்கள், பேரலாக போகிறாங்க, ரயில்வே ட்ராக் மாதிரி எங்கேயுமே மீட் பண்ணாது, ரொம்ப தூரத்தில் போய் மீட் பண்ணோம், அந்த இடத்துல ஒரு ஹைலி என்லார்ஜ்டு இமேஜ் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா இன்வெர்டட் இமேஜாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இன்ஃபினிட்டியில் தான் இமேஜ் கிடைக்கும். இந்த இடத்துல ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், எஃப்ல வச்சோம்னா இமேஜ் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு, இன்ஃபினிட்டியில் கிடைக்கும், அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஆப்ஜெக்டை எஃப்ல வச்சோம்னா இமேஜ் எங்கே கிடைக்குது, இன்ஃபினிட்டில் கிடைக்குது, ஹைலி மேக்னிஃபைடாக கிடைக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டடாக கிடைக்கும். அதுக்கடுத்து எஃப் அண்ட் பி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப் அண்ட் பி, எஃப்க்கும் பிக்கு நடுவில், இது இங்கே எஃப் இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே பி இருக்குது, எஃப்க்கும் பிக்கு நடுவில் பொருள் வைக்கிறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு ஐ ஆங்கிளில், இங்கே பாருங்கள் ஐ ஆங்கிளில் கோலில் வந்து ஒரு இன்சிடென்ட் ஏற்படுது, அதே ஐ ஆங்கிளில் அவர் என்ன பண்ணுவார், ரிஃப்ளெக்ட் ஆவார். ஸோ இது ஐ ஆங்கிளில் இருந்தால் என்ன பண்ணுவோம், இவரும் என்ன பண்ணுவோம், ஐ ஆங்கிளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆவார், அதை எப்படி போட்டுக்கணும், நாலாவது ரூல். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், சி வழியாக போகிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் லைட்ரே போகுது, சி வழியாக போனது சி வழியாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் டைவர்ஜ் ஆகினே போகிறாங்க, சரிங்களா, டைவர்ஜ் ஆகிட்டே போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து மீட்டே பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த சைடில் நம்ம இழுத்து விடணும், இமேஜினரியில் இழுத்து விட்டிங்கன்னா இங்கே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இமேஜோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணு, ஆப்ஜெக்ட் சைஸோட என்ன பண்ணியிருக்கு, பெருசாக இருக்குது, என்லார்ஜ் இமேஜ் கிடைக்குது. அதுவும் எங்கே கிடைக்குது, ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி மிரர் கிடைக்குது. ஆப்ஜெக்ட் வந்து எஃப்க்கும் பீக்கு நடுவில் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது, ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எஃப்க்கும் பீக்கும் நடுவில் வைக்கும்போது இமேஜ் எங்கே கிடைக்குது, ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி மிரர் கிடைக்குது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பிஹைண்ட் தி மிரர் கிடைக்குது, மேக்னிஃபைடாக கிடைக்குது, விர்ச்சுவல் அண்ட் டைரக்டாக இருக்கும். இங்கே மட்டும்தான் இமேஜ் வந்து என்ன பண்ணியிருக்க, விர்ச்சுவல் அண்டு எரக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் பாருங்கள். எரக்ட் இமேஜ் கிடைக்குது, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, எரக்ட் இமேஜ். எரக்ட் இமேஜ்னாலே அது விர்ச்சுவலாக இருக்கும், மாயபிம்பமாக இருக்கும், ஓகே. இப்போ மிரக்கு அந்த சைடில் கிடச்சா அது மாயபிம்பம், இது வந்து ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது. சரி, நெக்ஸ்ட் போயிடலாம்.
அப்ளிகேஷன் ஆஃப் தி கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? கான்கேவ் மிரர் யூஸ் வைல் அப்ளைங் மேக்கப் ஷேவிங், மேக்கப் மிரராக யூஸ் ஆகுது கான்கேவ் மிரர். அதுக்கப்புறம் ஷேவிங் மிரராக யூஸ் ஆகுது, ஏன்னா முகத்தை வந்து பெருசு பண்ணி காமிக்கணும். நம்ம நோஸு, அதுக்கடுத்து கண்ணு, இதெல்லாம் வந்து பெருசு பண்ணி காமிச்சா தான் மேக்கப் பண்ண முடியும். அதாவது மேக்கப் மிரராக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் டார்ச்சஸில் யூஸ் ஆகுது, சர்ச் லைட்டில் யூஸ் ஆகுது, ஹெட்லாம்பில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தே கேன் கலெக்ட் லைட் ஃப்ரம் தி லார்ஜர் ஏரியா அண்ட் ஃபோக்கஸ் இட் இன் டு ஸ்மால் ஸ்பாட். ஹென்ஸ் தேர் யூஸ் சோலார் குக்கர். சோலார் குக்கரில் யூஸ் ஆகுது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து தே ஆர் யூஸ்ட் இன் ஹெட் லேம்ப் வித் கான்கேவ் ரிஃப்ளெக்டர் பை டாக்டர்ஸ். டாக்டர் வந்து தலையில் ஒரு லைட்டை மாட்டிகிட்டு இருப்பாங்கல்ல, இந்த காது செக் பண்ணுற டாக்டர், தொண்டை செக் பண்ணுற டாக்டர்லாம் வந்து தலையில் ஒரு ஹெட் லேம்ப் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ஹெட் லேம்பில் எது யூஸ் ஆகும்? கான்கேவ் ரிஃப்ளெக்டர் யூஸ் ஆகும். அதனால் அந்த ஹெட் லேம்ப்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப சீராக எலிமினேட் பண்ணும். ஆர்கனை வந்து ரொம்ப சீராக எலிமினேட் பண்ணும். அதனால் நம்ம தொண்டை, காது, மூக்கு இதெல்லாம் வந்து அவங்களால கிளியராக பார்க்க முடியும். அந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ டாக்டரோட ஹெட் லேம்பாக யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் யூஸ் ஆகுது. இதெல்லாம் கான்கேவ் மிரரோட அப்ளிகேஷன். அதுக்கு கான்வெக்ஸ் மிரரோட அப்ளிகேஷன் பாருங்கள். இது வந்து கான்வெக்ஸ் மிரர் யூஸ்ட் இன் வெஹிக்கல் ஆஸ் ரியர்வியூ மிரர். ரியர்வியூ மிரராக யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேரான பிம்பம் நம்மளுக்கு கிடைக்கணும். அதே சமயத்தில் வந்து ஒரு சின்ன கண்ணாடியில் 10-15 கார் வந்து அதில் தெரியணும் ரியர்வியூ மிரரில். அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம டிமினிஷ்ட் இமேஜ் எதில் வரோம்னா கான்வெக்ஸ் மிரரில் தான் வரும். அதனால தான் இதை ரியர்வியூ மிரராக யூஸ் பண்ணுறோம். தே ஆர் ஃபவுண்ட் இன் த ஹால்வேஸ் ஆஃப் வேரியஸ் பில்டிங் இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ஸ்கூல் அண்ட் ஸ்டோர். இந்த ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ஷாப்பிங் மால், ஸ்கூலு, ஸ்டோரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த வைட் ஆங்கிளில் கவர் பண்ணி அந்த வாசலில் எத்தனை பேர் உள்ளே நுழையிறாங்க, எத்தனை பேர் வெளியே போகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான மனிதர்களோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக ஒரு சின்ன கண்ணாடி வழியாகவே இந்த செக்யூரிட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், செக்யூரிட்டி பர்சனல் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தேர் யூஸ்வலி மவுண்டட் ஆன் வால் ஆர் சீலிங், வேர் ஆல்வேஸ் மேக் ஷார்ப் டர்ன்ஸ். அதாவது இங்கே ஒய் ஷேப்பில் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், ஒய் ஷேப்பில் இப்படி இருக்குது, ஒரு ரோடு இருக்குன்னு வச்சிங்களேன், டனல் ரோடு எதனா ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, கான்வெக்ஸ் மிரர். ஸோ இதில் வந்து இந்த சைட்லேருந்து ஒரு கார் வருதுன்னா இந்த சைட்லேருந்து வர கார், இந்த சைட்லேருந்து வர கார்லாம் வந்து இந்த கண்ணாடியில் நல்லா தெரியும். ஸோ அப்போ அவங்க உஷாராக வந்து அந்த ஜங்ஷனில் கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தேர் ஆல்சோ யூஸ் இந்த ரோட்ஸ் வேறு தர ஷார்ப் கவ்ஸ் அண்ட் டர்ன்ஸ். ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்டு டேர்னிங் கூட இருக்கும் எங்கேயோ ஒரு ரோட்டில், அப்போ இந்த இடத்துல அந்த கண்ணாடி வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன். அப்போ இந்த சைட்லேருந்து வர காருக்கு இந்த சைட்லேருந்து வர காரு பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே இவங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி உஷாராக அவங்க என்ன பண்ணலாம், டேர்ன் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், எ ரே ஆஃப் லைட் ஃபாலிங் அண்ட் பாடி ஹேவிங் எ ஷைனி பாலிஷ் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் இஸ் பவுன்ஸ் பேக். ஸோ எங்கெல்லாம் ஷைனி சர்ஃபேஸ், பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கோ அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கோ, அந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் லைட்டு படும்போது அது கண்டிப்பாக என்ன பண்ணி பிரதிபலிக்கப்படும். ஓகேங்களா, வந்த இடத்த நோக்கி பிரதிபலிக்கப்படும், எதிரொலிக்கப்படும். அது பேர் தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். திஸ் பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் ரேஸ் ஆஸ் தே ஃபால் ஆன் தி ஸ்மூத் ஷைனி பாலிஷ்டு சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ஆஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஸ்மூத்தான ஷைனியான பாலிஷ்டு சர்ஃபேஸ் மேலே ஒரு லைட் ரே பட்டு அது எங்கேருந்து வந்தோ அந்த மீடியத்திலே எதிரொலிக்கப்பட்டால் அது பேர் தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ரிஃப்ளெக்ஷன் இன்வால்வ்ஸ் டூ ரேஸ். ரிஃப்ளெக்ஷனில் ரெண்டு விதமான ரேஸ் இருக்குது, ஒன்று இன்சிடென்ட் ரே, ஒன்று ரிஃப்ளெக்டட் ரே. இன்சிடென்ட் ரே இஸ் த லைட் ரே இந்த மீடியம் ஃபாலிங் அந்த ஷைனி சர்ஃபேஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் பாடி. ஒரு ரிஃப்ளெக்டிங் பாடி மேலே, அதாவது ஒரு கண்ணாடி எடுத்துக்கிட்டால் ஒரு கண்ணாடின்னு வச்சிங்களேன், முகம் பார்க்குற கண்ணாடின்னு வச்சிங்க. ஸோ இது வந்து என்னது, இன்சிடென்ட் லைட் ரே. இந்த இன்சிடென்ட் லைட் ரே எங்கே வந்து கண்ணாடியை தொடுதோ அந்த கண்ணாடி தொடர்ற இடத்துல கண்ணாடிக்கு பெர்பெண்டிகுலர் ஒன்று வரையணும். கண்ணாடிக்கு என்ன பண்ணியிருக்குன்னா பெர்பெண்டிகுலர் ஒன்று வரையணும். அந்த அது பேர் தான் நார்மல். அது பேர் தான் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதுக்கடுத்து நார்மலுக்கும் இன்சிடென்ட் லைட் ரேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்புறம் இந்த லைட் ரே இப்படி பட்டுட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும், இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன பண்ணி வெளியே போகும். ஸோ இப்போ நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் லைட் ரேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுதுன்னா ஐஎஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் ஒன்று இருக்குது, அதாவது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ஆல் லை இன் ஏ சிங்கிள் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு, சேம் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுவும் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஆஃப்டர் ஃபாலிங் அந்த சர்ஃபேஸ் திஸ் ரே ரிட்டர்ன்ஸ் இன் டு த சேம் மீடியம். ஸோ இன்சிடென்ட் ரே கண்ணாடியில் பட்டவன நம்ம அந்த காற்றுலேருந்து வந்து தான் பட்டு, நம்ம காற்று நோக்கி அது என்ன பண்ணோம், பிரதிபலிக்கப்படும். திஸ் ரே இஸ் கால்ட் ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் இமேஜினரி லைன் பெர்பெண்டிகுலர் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அட் அ பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆஃப் லைட் ரே இஸ் கால்ட் அஸ் நார்மல். ஸோ எந்த ஒரு புள்ளியில் இந்த இன்சிடென்ட் லைட் ரே வந்து கண்ணாடியை தொட்டுதோ அந்த ஒரு புள்ளியில் கண்ணாடிக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரைஞ்சோம்னா அது பேர் தான் வந்து அது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுது. ஸோ இதுதான் இன்சிடென்ட் ரே, இது வந்து அது ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் இது பாயிண்ட் ஆஃப் இன்ஃபினி. இந்த இடத்துல தான் வந்து கண்ணாடியில் வந்து இந்த இன்சிடென்ட் லைட் ரே வந்து என்ன பண்ணுது, பட்டுது. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ல என்ன பண்ணுறோம், ஒரு பெர்பெண்டிகுலர் கோடு வந்து வரைகிறோம். இதுதான் வந்து அது நார்மல். ஸோ இதில் என்ன சொல்லுங்கள், இந்த இன்சிடென்ட் ரே, அதுக்கடுத்து வந்து இந்த ரிஃப்ளெக்டட் ரே,
அதுக்கடுத்து இந்த நார்மல் ட்ரான் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆல் லை இன் த சேம் பிளேன், மூணு ஒரே பிளேனில் அமைஞ்சிருக்கு அப்படின்றது லா நம்பர் ஒன்று. லா நம்பர் டூ என்னென்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் நார்மலுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் அது ஐ, நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் அது ஆர். இந்த ஐயும் ஆரம் சமமாக தான் இருக்குமா, இந்த ஐயாரம் சமமாக தான் இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, செகண்ட் லான் சொல்கிறாங்க, செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். சரி, அதுக்கடுத்து வந்து பாருங்க, ரெண்டு விதமான ரிஃப்ளெக்ஷனுக்கு, ஒன்று ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், ஒன்று இரகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் என்னது பாருங்க, பீம் ஆஃப் லைட் ஆர் கலெக்ஷன் ஆஃப் பேரலல் ரேஸ் ஃபால் ஆன் ஸ்மூத் சர்ஃபேஸ் இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் பாருங்க. இதான் ஸ்மூத் சர்ஃபேஸ். இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் வந்து என்ன பண்ணுறது, இதான் ஸ்மூத் சர்ஃபேஸ் ஓகேங்களா. வாட்டர் கண்ணாடி எதனால் ஒன்று எடுத்துங்க, ஸ்மூத் சர்ஃபேஸில் பேரலல் லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணுது, படுது. பட்டவொன்னே ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போதும் திரும்ப என்ன பண்ண, பேரலாகவே என்ன பண்ணுவார், வெளியே போவார். ஸோ ஒரு பர்டிகுலர் ரேவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்டில் என்ன பண்ணணுமோ, நார்மல் வரையணும். நார்மல் வரைஞ்சோம்னா இதான் நார்மல் ஓகேங்களா, நார்மல் வரையணும். அப்போ இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது வந்து அது ரிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், ஆ இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது வந்து அது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இது ஐ, இது வந்து அது ஆர், ஐ ஈக்குவல் டு ஆராக இருக்க மாதிரி அது ரிஃப்ளெக்டட்ரே வெளியே போவோம். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் வில் பி பேரல் டு ஈச் அதர். ஸோ இன்சிடென்ட்ரே ஒன்று கொண்டு பேரலாக இருக்குது, ரிஃப்ளெக்டட்ரே ஒன்று கொண்டு பேரலாக இருந்தா அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், அது பேர் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் பேர். ஹியர் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஈச் ரே வில் பி ஈக்குவல், ஹென்ஸ் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஒபேட் இன் திஸ் கேஸ். அந்த தஸ் கிளியர் இமேஜ் இஸ் ஃபார்ம். நீங்கள் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே ஆகுது, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு எது கீழ்படியுது, இந்த பிரதிபலித்தல் கீழ்படியுது. அதனால் இது பேர் என்ன சொல்லுவாங்க, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு ஆர். ஒரு ஒரு லைட்ரே உங்களையும் ஒரு ஒரு லைட்ரே எடுத்தாலும் அதனோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அதனோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சமமாக இருக்க மாதிரி இங்கே பிரதிபலிப்பு நடக்குது. ஹென்ஸ் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஒபேடு. இது ரிஃப்ளெக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஸ்பெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு பேர் தான் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஸ்பெகுலர் ரிஃப்ளெக்ஷன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியில் ஃபார்ம் ஆகிற ரிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் சரி. அதுக்கடுத்து தழும்பாம அமைதியாக இருக்கக்கூடிய தண்ணியில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் இருந்தாலும் சரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இந்த மலையோட இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். இந்த தண்ணி வந்து தண்ணியில் அலை இல்லாமல் இருக்குது, தண்ணி வந்து ஆடாமல் அசையாமல் என்ன பண்ணியிருக்கு, அமைதி நிலையில் இருக்குது. அதனால் இந்த மலையோட இமேஜ் இங்கே கிளியராக தெரியுது. இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து இரகுலர் ரிஃப்ளெக்ஷன், இந்த கேஸ் ஆஃப் பாடி ஹேவிங் அ ரஃப் ஆர் இரகுலர் சர்ஃபேஸ். ஸோ ஒரு செவர் எடுத்துங்க, அது வந்து இரகுலர் சர்ஃபேஸாக இருக்குது, ரஃப்பான சர்ஃபேஸாக இருக்குது. அங்கே வந்து ஈச் ரீஜன் ஆஃப் சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஸோ செவர் எடுத்தாலும் சரி, வேறு எதுனா இப்போ தண்ணி வந்து அலைகள் இருக்கக்கூடிய தண்ணியை இருந்தாலும் சரி, தழும்பி கொண்டிருக்கக்கூடிய தண்ணியை எடுத்தாலும் சரி, அங்கெல்லாம் எப்படி இருக்கும், சர்ஃபேஸ் பாலிஷ்டாக ஸ்மூத்தாக ஃப்ளாட்டாக இருக்காது, இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ இதில் போய் ஒரு லைட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இன்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு நார்மல் வரைகிறேன்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல நார்மலுக்கும் இன்சிடென்ட் இருக்க நடுவில் ஐ இருக்குன்னு வச்சிங்களேன், ஐன்றது 10 டிகிரின்னா அதே 10 டிகிரியில் ரிஃப்ளெக்டட் ரே வெளியே வராது. அது என்ன பண்ணும், ஒரு 20-30 டிகிரியில் என்ன பண்ணியிருக்கோம், ரிஃப்ளெக்டட் ரே வெளியே வரும். ஐ நாட் ஈக்குவல் டு ஆர், இந்த கேஸில் என்னது, ஐ நாட் ஈக்குவல் டு ஆர். ஸோ பாருங்கள் எப்படி வெளியே வருது, இப்படி வெளியே வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு இது ஒத்து வரல, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த லைட் ஃபால்ஸ் ஆன் சச் சர்ஃபேஸ் த லைட் ரேஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் அட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். இன் திஸ் கேஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ரே ஆர் நாட் ஈக்குவல், ஹென்ஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் நாட் ஒபே. இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒபே பண்ணலை இந்த இடத்துல நடக்கிற ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சச் ரிஃப்ளெக்ஷன் இஸ் கால்ட் அஸ் இரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், அதனால் இமேஜ் இஸ் நாட் கிளியர், இமேஜ் ஃபார்ம் ஆகிறது கிளியராக ஃபார்ம் ஆகாது. இங்கே வந்து இந்த தண்ணியில் வந்து என்ன பண்ணியிருக்கு, தண்ணியில் வந்து அலைகள் இருக்குது, தண்ணி வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் மேலே இருக்கக்கூடிய மரத்தோட இமேஜ் இந்த தண்ணியில் வந்து கிளியராக ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இங்கே இரகுலர் ரிஃப்ளெக்ஷன் அல்லாட்டி டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. இதுதான் வந்து என்ன பண்ணலாம், இரகுலர் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வேற என்னது, வாலில் பட்டு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் இரகுலர் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஓகேங்களா. சரி, இப்போ வந்து மற்றதை வந்து பார்ட்டு 1B நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வழக்கமான நம்ம பாலிசியை சொல்லி இதை முடிக்கலாம். நம்மளோட பாலிசினது, கசடர கற்போம், கற்றதையும் பெற்றதையும் மற்றவர்க்கும் கொடுப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.